ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிசைனர் டாப் தான் பார்க்க போகிறோம் இது டென் இயர் கேர்ள்ஸ்கான டாப்பு இது ஜீன்ஸோட பலசோட வேப் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் டிசைனர் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லீவோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐக்கால்லேயும் லிங்க் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்கள் இது ஃபோர் ஃபோல்டிங்கில் இந்த டாப்போட அளவு வேணும் அப்படிங்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இப்போது ஷோல்டர் வந்து சிக்ஸ் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கு டூ அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணுறேன் நெக்கோட உயரம் வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணுறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே அளவு தான் ரவுண்ட் நெக்கு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுறேங்க இப்போது ஸ்லீவோட உயரம் நான் நாலே முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் பாடியோட அளவு எட்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இது 32 ரெண்டு அதை நாலாக டிவைட் பண்ணால் எட்டு இன்ச் வந்து நான் பாடியோட அளவு வந்து மார்க் பண்ணுறேன் இப்போது இதுக்கு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஹிப்புக்கு மேலே உள்ள அளவு இது இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச் வந்து கம்மியாக வைப்போம் பாடியோட அளவில் இருந்து செவன் அண்ட் ஆஃப் வச்சா போதும் இது சீட்டோட ரவுண்ட் வந்து நான் இப்போ மார்க் பண்ணுறேன் அதுக்கான உயரம் வந்து பதினாறு இன்ச் வைக்கணும் இதோட அளவு வந்து எயிட் அண்ட் ஆஃப் அதாவது பாடியோட அளவில் இருந்து ஒரு அரை இன்ச் வந்து நான் கூடுதலாக வச்சுக்கிறேன் அதே எயிட் அண்ட் ஆஃப் வந்து நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன் இதை எல்லாத்தையுமே ஸ்கேல் வச்சு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கையோட ரவுண்டையும் நான் வரைஞ்சி விட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த டாப்பில் நான் வந்து ஆப்பிள் கட் வந்து கொடுக்க போகிறேன் கீழ்பக்கத்தில் ஸ்டிச்சஸ் நிற்கிற இடத்துல நான் ஒரு அர்க்காத் போட்டுக்கிறேன் எல்லா இடத்துலையுமே அர்காத் போட்டுக்கணும் சீட்டில் நான் வந்து ஓப்பனிங் தான் கொடுக்க போகிறேன் ஒரு மூன்று இன்ச் அளவுக்கு வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை ஆப்பிள் ஷேப்பில் ஆஃப் சர்க்கிளில் மார்க் பண்ணி விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ, ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு Hole டெப்த் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை தச்சிட்டு வந்துடலாம் நான் கழுத்துக்கு க்ராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன் அது ஒரு ஸ்கேல் அளவு கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வெறும் கிராஸ் பீஸ் தான் வச்சு ஜாயின் விடப் போகிறேன் இது மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டில் நான் ஒரு காண்ட்ராஸ்ட் cloth வச்சு டிசைன் பண்ண போகிறேன் சென்ட்ரை வந்து இந்த மாதிரி அர்க்க் பண்ணிட்ட நடுவில் வந்து தேவையான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் ஒரு செவன் இன்ச் எடுத்துகிட்டு சிக்ஸ் இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஒன் இன்ச் வந்து கீழே மடிச் மடிக்கிறதுக்கு வந்து போயிடும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு சேஃப்டி பின் வந்து போட்டுருங்க நகர்ந்து போகாமல் இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு உள்பக்கம் மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம் அதே அளவுக்கு கீழையும் வந்து மடித்து தையல் போட்டுருங்க இப்போது நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நெக் பீஸை வந்து நான் ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு தச்சு விட்டுறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு திருப்புங்க அப்போ தான் கரெக்டாக திரும்பி வரும் இந்த மாதிரி திருப்பிட்டு மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக் சைடும் அதே மாதிரி பீஸ் வச்சு சென்டரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற டீட்டெயில் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது போய்ட்டு பாருங்கள் அதோடய நெக் பீஸையும் உள்பக்கமாக மடித்து தச்சுட்டேன் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நெக் பீஸ் வச்சாச்சு ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் கிட்ஸுக்கு இது மாதிரி ஃபேன்ஸியான ஸ்லீவ் வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்லீவு சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு பீஸையும் வந்து ஜாயிண்டிங் கொடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே அந்த ஜாயிண்ட்டை நேராக சென்டரில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பை இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க நல்லா வந்து க்ரிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லீவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க என்னோடய நோட்டிஃபிகேஷன் உடனுடனே வந்துட்டுருக்கும் இப்போது சைடு ஜாயின் பண்ணுறோம் சைடு ஜாயின் பண்ணும்போது நான் பதினாறு இன்ச் வந்து சீட்டோட உயரம் வந்து கொடுத்துருந்தேன் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் தான் கொடுக்க போகிறோம் இந்த பக்கத்துக்கும் அதே மாதிரி ஸ்லீவை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பதினாறு இன்ச் உயரத்தோடவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இந்த ஓப்பனை வந்துட்டு நம்ம தச்சு விட போகிறோம் ஆப்பிள் கட்டு அப்படிங்கிறது பார்த்தாவே உங்களுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள் கட்டிங் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து கரெக்டாக வரும் அந்த ஷேப்பு இப்போ நான் சைடில் வந்து மடித்து தைக்க போகிறேன் சைடில் மடித்து தைக்கும் போது ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து மடித்து தைச்சாவே போதும் இந்த ஸ்டிச்சிங்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு ஓப்பன் எல்லாமே வந்துட்டு ஒரே அளவாக இருக்கணும் சைட்லேயும் மேலே கீழே எல்லாமே அதனால் ரொம்ப சின்னதாகவே மடிச்சு அடிச்சுக்கோங்க மடிச்சு அடிச்சுட்டு சைடு ஓப்பன் எப்பவும் போல் தான் ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் அடுத்த பக்கத்துக்கும் அதே மாதிரி தச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சாவே போதும் இப்போது கீழ்ப்பக்கத்தை மடித்து தைக்க போகிறோம் அதே அளவுக்கு நம்ம மடைத்தால் போதும் குட்டியாக ஒரு காலிஞ்சி இன்ச் அளவுக்கு வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம் இந்த ஆப்பிள் கட்டுக்கு மட்டும் ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களோட லெஃப்ட்டு கையில் இழுத்தீங்க அப்படின்னா துணியை கீழே கீழ்ப்பக்கமாக இழுக்கணும் இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வந்துடும் அதை ரைட் ஹேண்டில் வந்து நீங்கள் ஃபோல்டிங் வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு வந்து அப்படி டேரெக்டாக மடித்து தைக்கும்போது அந்த ஃபோல்டிங் வந்து வராது சுருண்டு சுருண்டு வரா மாதிரி இருக்கும் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இது இதுக்குள்ள டிப்ஸு இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் வந்து நம்ம தச்சு விட்டுறலாம் தச்சு அப்புறம் ஃபுல் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது நான் வந்து ஒரு ஷோ பட்டன்ஸ் வந்து வைக்க போகிறேன் ஒரு மூணு பட்டனு வச்சு முடித்ததுக்கப்புறம் இதோட லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்